வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறதுல வந்து அதிமுக சந்தோஷப்பட்டதை விட ஓபிஎஸ் தரப்பு, டிடிவி தரப்பு, சசிகலா தரப்பு, பாஜக இவங்க எல்லாமே பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை நேற்று கொண்டாடியிருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் வெடி வெடித்து கொண்டாடியிருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ், டிடிவி, தினகரன் இவங்க எல்லாமே பெருசாக வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் பாஜக வந்து நம்மளோட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணணும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுல ரொம்ப இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, ஓபிஎஸுக்கும் சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் பழைய வழக்கு எல்லாமே தூசி தட்டி இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அவங்க குழம்பி போயிட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலை நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வந்து நம்மளை வந்து பாஜக கழட்டி கொடுத்தா, இல்லை கூட்டணிக்குள்ளே நம்மளை கொண்டு வர மாட்டேறாங்களே, இப்போ வழக்கு வேறு நெருக்கடி தர ஆரம்பிச்சிட்டாங்க, அதிக அளவில் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம்லாம் இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை எடுத்துட்டாரு, அது வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், இன்னொரு தரப்பு வந்து ரொம்ப உன்னிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை தனியாக எந்த ஒரு கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாமல், வேலுமணி தங்கமணி கூட கூட்டிகிட்டு போகாமல், அவருடைய உறவினரை மட்டும் கூட்டிகிட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க. அங்கே தான் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு புள்ளி வச்சு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு சேர்ந்து சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. தொகுதி பங்கீடு பற்றிலாம் பேசலை, அவங்க திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காங்க. அதே போல் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து கூட்டணியில் இருந்தாலும் தோல்வி தான் சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி, நான் ஒரு 10 சீட்டாவது எப்படியாக இருந்தாலும் ஜெயிச்சிருவேன், சிறுபான்மையினர் ஓட்டை வந்து திமுகவுக்கு போக விடாமல் நம்ம வந்து பிரிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷாவும் வந்து, சரி உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிக்கங்க, அண்ணாமலை விருப்பப்படி அண்ணாமலை தலைமையில் ஒரு அணியை உருவாக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக அதிமுகவுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுக அப்படின்னு சொன்னாலே அவங்க பயங்கரமாக, எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னாலே கோவத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 108 சமுதாயம் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து தனியாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளடி வேலைகள்லாம் பார்க்க வச்சுட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட காங்கிரஸ் கட்சியும் விசிகா, இது மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இது போன்ற கட்சிகள் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திமுக கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சிலர் வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து திமுக வந்து என்ன நினச்சிது அப்படின்னம்னா, இந்த கட்சிகள் எல்லாத்துக்கும் 1 சீட்டு 2 சீட்டை கொடுத்துட்டு நம்ம உபயோகத்திடலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இப்போ வந்து அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சூழ்நிலையில் புரிய வைக்கணும், ஒரு 2 தொகுதி கொடுக்குற இடத்துல 3 தொகுதி கொடுத்தா தான் அவங்க வந்து ஒத்துப்போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசின அந்த கூட்டத்தில், மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசும்போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், அதிமுக பாஜக கூட்டணி வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா மாவட்ட செயலரும் சொன்ன மாதிரி அவர் சொல்கிறார். இதுதான் முதல் முறையாக அவர் எல்லா மாவட்ட செயலர்கிட்டும் கருத்து கேட்டிருக்கிறார், அந்த கருத்து கேட்டு அது மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. சரி, இதை தாண்டி அவர் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருந்தார், ஒரு பதட்டமாகவே இருந்தார், இந்த அதிமுக பாஜக கூட்டணியை முறித்த பிறகு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 7 மணி வரைக்கும் ஏதாவது ரியாக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமான உதாரணத்தையும் சொல்கிறாங்க. 2014 தேர்தலில் வந்து அதிமுக திமுக தனித்தனியாக கூட்டணி வச்சாலும் காங்கிரஸ் தலைமையில் 3வது கூட்டணி அமைஞ்சது. பாஜகவும் அப்போ அந்த தலைமையில் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. அந்த கூட்டணியில் வந்து திமுக கூட்டணிக்கும் சரி காங்கிரஸும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கவே இல்லை. அதிமுக 37 இடங்களில் ஜெயிச்சுது, பாஜக கூட்டணி 2 இடங்களில் ஜெயித்தாங்க. இதே போல் இந்த முறையும் அதே போல் திமுக பாஜக அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து இந்த இதில் உருவாக்க முடியும், நாடாளுமன்ற தேர்தலில் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. அதே போல் சில திட்டங்களையும் வந்து பாஜக கையில் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பாஜகவோட எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு போகாமல் அதிமுகவுக்கு எடப்பாடி அணிக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அதிமுக சிறுபான்மையினர் ஓட்டு வந்து பாஜகவை எதிர்க்கிற ஓட்டு அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அதே சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்குகளும் வந்து பாஜக பக்கம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ எடப்பாடி கூட யார் கூட்டணி அமைப்பா? திமுகவில் இருக்கிறவங்க சில பேர் அதிருப்தியாளர்கள் வந்து எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வர்றதுக்கு வாய்ப்புகளை திமுக விடுமா அப்படின்னு கேட்டால் விடாது. பாமக, தேமுதிக இவங்க ரெண்டு பேருமே பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அந்த சசிகலா ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு பாஜக இருக்கும்போது கண்டிப்பாக இவங்கெல்லாம் பாஜகவை ஆதரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த கட்சிகள்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏசி சண்முகம்,
பாரிவேந்தர் இவங்க எல்லாமே ஏற்கனவே பாஜக பக்கம் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாமக தேமுதிக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? தேமுதிகவுக்கு வந்து எப்பயுமே நரேந்திர மோடி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, விஜயகாந்துக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால் தேமுதிக பாஜக ஆதரிக்கும். பாமகவும் வந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பாமகவை சப்போர்ட் பண்ணுவாங்க, பாஜகவை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாமக தேமுதிக மற்றும் இந்த சிறு கட்சிகள் புதிய நீதி கட்சி அப்புறமா புதிய தமிழகம் பாரிவேந்தர் கட்சி ஜிகே வாசன் மட்டும்தான் கொஞ்சம் யோசிப்பாரே தவிர மீதி எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஜகவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. பாஜக தலைமையில் ஒரு மூணாவது அணி உருவாகும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போ பண்ணுற இந்த வேலை வந்து மிக முக்கியமாக யார் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் கூட தெரியாமல் அமித்ஷாவும் இவரும் போட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தொண்டர்களையும் ஏமாத்துறாரு, கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளையும் ஏமாத்துறாரு. சும்மா இது ட்ராமா போடுறாரு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி டீம்னால் ஒரு 10 சீட்டை ஜெயித்த பிறகு கண்டிப்பாக பாஜக மேலே ஆட்சியில் அமைக்கும் போது பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் போயிடுவார், எடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லா சிறுபான்மையினருக்கும் இருக்குது. அதிமுக ஆதரிக்கக்கூடிய சிறுபான்மையினர் எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தில் சந்தேகப்படுறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியுது. எடப்பாடி பழனிசாமி வேறு வழியே கிடையாது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தகச்சு போய் கிடக்கிறாரு. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களை கட்சியில் சேர்க்கறதுக்கு இது வந்து எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமான நிர்வாகிகளோட தெரியாமல் இந்த மாதிரி வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்யலாமா? கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட ஆலோசனை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு முடிவை அமித்ஷாவோட சேர்ந்து எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ எழுப்பிட்டுருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க மூணு பேருமே சந்தோஷப்பட்டுருக்காங்க. இனிமேல் வழக்குகள் வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாகவும் டிடிவி தினகரன் சாதகமாகவும் சசிகலா சாதகமாகவும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாஜக கண்டிப்பாக நம்மளை கைவிடாது அப்படிங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போதைக்கு வந்து அமித்ஷா கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்டு மாதிரி தெரிஞ்சாலும் திமுக கூட்டணியை கலைக்கணுங்கிற மாதிரி இது பட்டாலும் எடப்பாடினால் இது சாத்தியப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து அவர் நிர்வாகிகளையும் சந்தோஷப்படுத்தலை, கட்சியில் இருக்க தொண்டர்களையும் சந்தோஷப்படுத்தலை, அவர் மட்டும் அவர் சார்ந்து மட்டும் ஒரு சுயநலமாக முடிவெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கேள்விக்குறிகளுக்கெல்லாம் புல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னம்னா அவர் வந்து பாஜகவை எதுக்குறேன் அப்படிங்கிறதுல வந்து அவர் தெளிவாக இருக்கணும். ஆனால் அவர் தெளிவாக இல்லை. அவர் வந்து எல்லாத்துலேயும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இது வந்து 2000 இனிமே பாஜகவோட எந்த விதத்துலேயும் நாங்கள் தொடர்பு வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அவர் பேச்சில் வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி தான் நிர்வாகிகளே சந்தேகப்பட்டுருக்காங்க. தொண்டர்களும் இன்னும் குழப்பத்திலே இருக்கிறாங்க. ஆனால் நிர்வாகிகள்ட்டெல்லாம் எல்லாம் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் பாஜகவோட நாங்கள் வந்து தொடர்ந்து பயணிக்க மாட்டோம், பாஜகவுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஏகப்பட்ட வழக்குகள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்குது. அந்த வழக்குகளெல்லாம் பாஜக தூசி தட்டுச்சு அப்படின்னா இந்த பிரிவு இந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிற சொல்கிற இந்த விஷயம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஆனால் பாஜக அப்படி தொடலை அப்படின்னா எடப்பாடி அமித்ஷா ரெண்டு பேருமே சேர்ந்து போட்ட ஒரு நாடகம், ஒரு ட்ராமா, அமைச்சர் உதயநிதி சொல்கிற மாதிரி இந்த நாடகம், இது வந்து தேர்தல் சமயத்தில் தெரியும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவர் கூட்டணி அமைக்கிற முயற்சியில் இறங்குவார், திமுகலேருந்து யாருமே கூட்டணி வரல அப்படின்னா கடைசி நேரத்தில் நாங்கள் வந்து பங்காளி சண்டை போட்டுக்கிட்டாங்க பாஜகவும் நாங்களும், நாங்கள் வந்து இப்போ அண்ணன் தம்பி மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமியையோ ஜெயக்குமாரை விட்டு பேச விடுவாங்க. ஏன்னா ஜெயக்குமார் தான் வந்து ஆரம்பத்தில் வந்து பாஜக கூட்டணியை முறிக்கணும்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னவர் அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணி எல்லாமே இது பண்ண பிறகு ஏன் கேபி முனுசாமியை விட்டு பேச விட்டார் எடப்பாடி பழனிசாமி? ஏன் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய ஒரு விஷயத்தை கேபி முனுசாமியை விட்டு பேச விட்டதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க தொண்டர்கள். அதிமுக தொண்டர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான் பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. இது நாடகமாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.